ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது ஒரு சர்பத் குடித்தா தேவையான எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு சர்பத் ரெசிபி தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். நொங்கு அப்புறம் பால் இது ரெண்டும் சேர்த்து நொங்கு பால் சர்பத் ரெண்டு விதமாக நம்ம செய்ய போகிறோம். வாங்க இப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்ய ஒரு 6 நொங்கு வந்து உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நொங்கு உரிக்கும் போது தண்ணி வரும், அதை நம்ம அப்படியே குடிச்சிடலாம். இல்லாட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து இந்த சர்பத்துலேயே கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த சர்பத்தில் சேர்க்கறதுக்கு கொஞ்சமாக முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம், சாப் பண்ணியும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவு சப்ஜா சீட்ஸ் சேர்த்துருக்கேன். இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்தில் சப்ஜா சீட்ஸ் நல்லா ஊறி வந்துடும். இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து நல்லா ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு சில்லுன்னு எடுத்துகிட்ருக்கேன். சப்ஜா சீட்ஸ் வந்து நல்லா ஊறி ரெடியாக இருக்குது, அதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். அடுத்ததான் சாப் பண்ண முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, இது கூட நன்னாரி சிரப், அப்புறம் ரோஸ் சிரப், இதெல்லாமே இருக்குது. இப்போ நம்ம சர்பத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸில் 3 ஸ்பூன் அளவு நொங்கு சேர்த்துக்கலாம். நொங்கு வந்து நல்ல கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் உடையது. நம்ம வெயில் காலத்தில் நமக்கு நிறைய கொப்பளங்கள், கட்டிகள் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ரெகுலராக நொங்கு எடுத்துக்கும் போது நமக்கு நல்ல பாடி வந்து கூலாகி அந்த மாதிரி சூட்டு கொப்பளம்லாம் எதுவும் வராமல் இருக்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு ஊறின சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். சப்ஜா சீட்ஸும் நல்ல கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் உடையது தான். இப்போ ஒரு டம்ளரில் வந்து நான் நன்னாரி சிரப் சேர்த்துக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இன்னொரு டம்ளரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன். ரோஸ் சிரப் இல்லாட்டி நீங்கள் வந்து ரோஸ் மில்க்கு பவுடர் கிடைக்கும், அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட காய்ச்சி ஆற வச்சு ரெஃப்ரிஜரேட்டரில் வச்ச பால் நல்லா சில்லுன்னு இருக்கணும், அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சர்பத்துக்கு சுகர் எதுவும் தனியாக சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா நன்னாரி சிரப்லேயும் ரோஸ் சிரப்லேயுமே நல்ல சர்க்கரை இருக்கும், அதனால் தனியாக எதுவும் சுகர் சேர்க்கல. இப்போ ஃபைன் சாப் பண்ண இந்த பாதாமும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிரன்ச் தரும் சாப்பிடும்போது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சர்பத் சாப்பிடும்போது. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நொங்கு வந்து நம்ம எப்பயுமே ரெகுலராக சாப்பிட்றது தான், அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை சர்பத்தாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சம்மர் சீசனில், சம்மர் சீசனில் மட்டும்தான் நமக்கு நொங்கு கிடைக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனில் நம்ம வேணும்னா வந்து ஐஸ் க்யூப்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். பால், சப்ஜா சீட்ஸ், அப்புறம் நொங்கு எல்லாமே வந்து சில்லுன்னு இருந்துச்சுன்னா நமக்கு ஐஸ் க்யூப்ஸ் வேண்டியதில்லை. சூப்பரான நொங்கு பால் சர்பத் ரெண்டு விதமாக நமக்கு தயாராகிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.